ஹாய், ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை பூ பறித்து கட்டி வைக்கிறது. இது நேற்று கட்டி வச்சு இன்றைக்கி வச்சுட்டு போன பூ. எனக்கு எப்போவுமே பூ வாடாது. உங்களில் யாருக்காவது பூ வாடாமல் இருக்கான்னு சொல்லுங்கள். ஹாய், ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா இந்த பூவை பறித்து கட்டுறது. இந்த பூ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா நான் வந்து யூகேஜி படிக்கும்போது தமிழ்நாடு வந்தேன். எல்கேஜி வரைக்கும் கேரளாவில் தான் இருந்தேன். எங்கள் அம்மா வந்து நான் எல்கேஜி படிக்கும்போது இங்கே வந்துட்டாங்க. நான் ஒரு வருஷம் கழிஞ்சு தான் வந்தேன். அப்போ எனக்கு தமிழ் தெரியாது, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, யாரும் கிடையாது. அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனேன் பக்கத்தில் இருக்கிற தெருவெல்லாம். அப்போ பக்கத்தில் இருந்த தெருவில் அப்படியே உள்ளே போனேன். அங்கே ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டை இப்படி எட்டி பார்த்தா அந்த வீட்டில் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து பூ பறிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு கேரளாவில் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நாங்கள் தலையில் பூ வைக்கிறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். தெரியவும் தெரியாது. அங்கே வந்து ஏதோ துளசி அது இது பறித்து சாமிக்கு கட்டினா கட்டுவாங்க, அவ்வளோதான். அதுவும் பூ கட்டுறதெல்லாம் இஸ் நாட் அட் ஆல் பார்ட் அங்கே. அப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஆச்சரியம், இத்தனை பேர் சேர்ந்து பூவை பறிக்கிறாங்களா அப்படின்னு. எல்லாரும் ஒரு ஒரு கையில் குண்டா வச்சுட்டு காம்பவுண்ட் வால் மேலே ஏறி பறிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் எட்டி பார்த்துருந்தேன்னா, ஏய் பாப்பா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மலர்ந்த நாள். அப்போது அங்கே போனப்போ எனக்கு அவங்க கூட பேசவெல்லாம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு தக்கி முக்கி பேசிட்டு பார்த்தா அங்கே அவங்களுக்கு மூணு பொண்ணுங்க இருந்தாங்க. அப்புறம் நானும் அங்கே சேர்ந்தேன். மூணோட ஒன்று நாளாக என்னையும் சேர்த்து வளர்த்தாங்க. அந்த மூணு பொண்ணுங்களும் இப்போ கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. ஏன்னா எல்லாரும் ஆளாளுக்கு எவ்ரிடே ஈவினிங் போயிடுவோம் அவங்க வீட்டுக்கு. பெரிய ஜாதி மல்லி செடி பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பூ பறிப்போம். எனக்கு தெரியாது ஒயிட் கலர் பூ தான் பறிக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் டே இந்த மாதிரி அடுத்த நாள் பூக்கிற பூவை சேர்த்து பறித்து வச்சுட்டேன். அப்புறம் அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அது பறிக்கக்கூடாது, இதுதான் பறிக்கணும், இப்படி தான் கட்டணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ திடீர்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்ககிட்டயே ஷேர் பண்ணேன். ஸோ உங்களை எல்லாருக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் இருக்கா? இஃப் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா? ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம்.